ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏரி நண்டை வச்சு நல்ல ஒரு பெப்பர் பரட்டல் பண்ண போகிறோம். இதே மாதிரியே நீங்கள் இந்த நண்டை வாங்கி பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். இதுக்கு நம்ம ஏரி நண்டு 1 கிலோ வாங்கியிருந்தோம், அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த நண்டை இன்றைக்கு நான் முழுசாக தான் போட்டு பண்ண போகிறேன். இதனுடைய சின்ன கால்களில் இருக்க அந்த கடைசியாக இருக்கக்கூடிய ஷார்ப்பாக இருக்க பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா அது ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறமே அது ஷார்ப்பாக தான் இருக்கும். அதனால் நல்லா கட் பண்ணி எடுத்துருங்க, சின்ன சின்ன கால்களோடைய எண்டை மட்டும். மற்றபடி நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம், இல்லை ரெண்டாக உடச்சி போட்டுக்கலாம். 1/6 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். நண்டும் சூடு, மிளகும் சூடு. அதை குளிர்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம நல்லெண்ணெயில் தான் இதை பண்ணணும். 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிஞ்சதும், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துருக்கிறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கோங்க. 200 கிராம் வெங்காயத்தை இந்த மாதிரி நல்லா பசையாக அரைச்சி சேர்த்துருக்குறேன். 1-2 நிமிஷம் இந்த வெங்காயத்தை நம்ம வதக்கிக்கலாம். கலரெல்லாம் மாறணும் அவசியம் கிடையாது, 1-2 நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும். அதில் இருக்க தண்ணி கொஞ்சம் உள்ளே இழுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் கண்டிப்பாக சேர்க்கணும். சேர்த்து 1-2 நிமிஷம் வதக்கிக்கிட்டால் போதும். ஏன்னா இஞ்சி பூண்டோட மணம் போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் நம்ம வந்து 200 கிராம் தக்காளியை நல்லா பசையாக அரைச்சி எடுத்துருக்குறோம், அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதையும் 1 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சிம்மில் விட்டுடலாம். அந்த தக்காளியில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்தி போகிற வரைக்கும் அது சிம்மில் இருக்கட்டும். அது வத்தினதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா தக்காளி வெங்காயத்தில் உள்ள தண்ணியெலாம் நல்லா உள்ளே இழுத்து இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கு இதில் வந்து வீட்டில் அரைச்ச மீன் மசாலா வந்து நான் வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். இதனுடைய அளவுகள்லாம், இந்த மசாலா எப்படி பண்ணணும் அப்படின்றத நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரொம்ப சிம்பிள் தான். 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், இது கூட இதுக்கு தேவையான உப்பு கலந்து விட்டு நல்லா 2-3 நிமிஷம் அந்த மசாலாவோட பச்சை வாசம் எல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டால் போதும், ராஸ்மெல் போகணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இதில் வந்து 400 ml தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். ஏன்னா இந்த அளவு நண்டுக்கு நமக்கு 400 ml தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 1-5 நிமிஷம் மூடி வச்சு சிம்மில் விட்டுருங்க. இந்த மசாலா நல்லா வெந்து அதனுடைய எண்ணெய் எல்லாம் மேலே மிதந்து வரட்டும். 5 நிமிஷம் சிம்மிலே வைங்க. நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வராது. மூடி வச்சுக்கலாம். 5 நிமிஷம் கழித்து பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்திருக்குது. இப்போ நம்ம இதில் வந்து நண்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதனுடைய குழம்பு திக்னஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து குழம்பு வந்து பாதியாக வத்தி வந்திருக்கணும். அப்படின்னா தான் நம்ம நண்டு போட்டதுக்கப்புறம் அது வந்து நல்லா ட்ரையாக வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டு எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். அதனுடைய பெரிய கால்களை நீங்கள் லைட்டாக தட்டிட்டும் சேர்க்கலாம், இல்லை நீங்கள் உடைக்காமையும் போட்டுக்கலாம். உடைக்காமல் போட்டுட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இந்த நண்டுக்கு. ஏன்னா வந்து இதில் நண்டுலேருந்தே ஸ்டாக் நல்லா இறங்கும். நீங்கள் நண்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் லைட்டாக தட்டிக்கோங்க, பெரிய காலை சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ மூடி வச்சு நான் 7-10 நிமிஷம் வரைக்கும் நான் சிம்லே விட்டுட்டேன். இல்லை நீங்கள் உங்களுக்கு அவசரமாக வேணால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேம்லலாம் வைக்காதீங்க, ஏன்னா ரொம்ப பொறுமையாக வெந்து உள்ளே இறங்கணும் அந்த மசாலா. அதனால் நீங்கள் லோ ஃப்ளேம் டு மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நமக்கு வந்து அதனுடைய மசாலா எல்லாம் நல்லா வத்தி அந்த நண்டுக்குள்ளே இறங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருள் இதில் சேர்க்க போகிறோம், அதுதான் இந்த நண்டுக்கு டேஸ்ட்டு. நான் ஃப்ரெஷ்ஷாக நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்த மிளகுத்தூள் 2-3 டேபிள்ஸ்பூன் வரைக்கும் நம்ம வந்து இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு என்ன பண்ணோம்னா, 2-3 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பரட்டி எடுக்கணும். அந்த மிளகுத்தூள் வந்து அந்த நண்டோட நல்லா சேரணும். அதனால் அட்லீஸ்ட் வந்து நீங்கள் 2 நிமிஷமாவது நல்லா புரட்டி எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் அது வந்து அந்த மிளகு வந்து மற்ற மசாலாவோடு சேர்ந்து அந்த நண்டோட நல்லா சேர்ந்து வரும்.
ரொம்ப சிம்பிளான ரெசிபி. ஆனால் வந்து இதெல்லாம் நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்கினீங்கன்னா அவ்வளோ ரேட்டு சொல்லுவாங்க, அந்தளவுக்கு இது வந்து காஸ்ட்லி ரெசிபி ஆகிடும். இப்போ நம்ம 400 ரூபாய்க்கு தான் இந்த நண்டு வாங்கியிருக்கிறோம். 400 ரூபாய் நண்டுலேயே நல்ல சதை இருந்தது. அதனால் இங்கே 400 ரூபாய் 500 ரூபாய் இருக்க நண்டே நீங்கள் வந்து நீங்கள் 1 கிலோ வாங்கி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த நண்டெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. இது வரைக்கும் நீங்கள் சாப்பிட்லன்னா கண்டிப்பாக ஒரு தடவையாவது ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நம்ம கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்றத. கடைசியாக இதுக்கு இன்னும் டேஸ்ட் கூட்டுறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நம்ம இறக்கிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இப்போ நமக்கு சூப்பராக ஒரு நண்டு பெப்பர் பரட்டல், அதாவது நண்டு மிளகு புரட்டல் வந்து நமக்கு ரெடி ஆகிட்டு. நிறைய பெரிய பெரிய ஹோட்டல்லலாம் இந்த ரெசிபி வச்சுருப்பாங்க. நிறைய பேர் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேர் வீட்டில் செய்ய தெரிஞ்சிருந்ததுன்னா செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இந்த 400 ரூபாய்க்கு நான் வாங்கின இந்த 1 கிலோ நண்டுலே பார்த்திங்கன்னா சதை நிறையவே இருந்துச்சு. ஏன்னா நண்டை மட்டும் கையில் எடுத்து நீங்கள் அழுத்தி பார்த்து வாங்கணும் வாங்கும்போது, அப்படின்னா தான் நண்டில் சதை நிறைய இருக்கும். இது கூட ரம்யா வீட்டு சமையலில் நண்டு ரெசிபி வேறு என்னென்ன போட்டிருக்குன்னு பார்த்திங்கன்னா, நண்டு ஆம்லேட் போட்டிருக்கோம், நண்டு ட்ரெடிஷ்னல் கறி போட்டிருக்குறோம், நண்டு தொக்கு போட்டிருக்குறோம், நண்டு தவா ஃப்ரை போட்டிருக்குறோம். அந்த லிங்க் எல்லாமே நான் கீழே கொடுக்குறேன். நண்டு சூப்பு போட்டிருக்கிறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் நம்ம ரம்யா வீட்டு சமையலில் நீங்கள் வந்து சீ ஃபுட் ரெசிபின்னு தேடினீங்கனாலே, அதாவது ரம்யா வீட்டு சமையல் சீ ஃபுட் ரெசிபின்னு தேடினீங்கனாலே வந்து உங்களுக்கு வந்து எல்லா வீடியோவும் வரும். தேவைப்படுற வீடியோ பார்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து ட்ரெடிஷ்னல் ரெசிபிக்கு தான் வந்து ப்ரையாரிட்டி கொடுத்துருக்குறேன். எல்லா விதமான ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் வந்து எங்களுடைய இடங்களில் செய்கிற ரெசிபீஸ் எல்லாமே ஆல்மோஸ்ட் நான் போட்டிருக்குறேன். மற்றபடி இப்போ தான் புது விதமான ரெசிபிக்கெல்லாம் நான் வந்து ஒன்று ஒன்றா உங்களுக்கு போட்டுருக்குறேன். நிறைய பேர் கேட்குறீங்க நிறைய ரெசிபீஸ், கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த மீன்கள் வாங்கும்போது நான் உங்களுக்கு போடுறேன். தொடர்ந்து வந்து ரம்யா வீட்டு சமையல் உள்ள ரெசிபிக்குமே நீங்கள் உங்களுடைய ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள், நிறைய ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா சீ ஃபுட் சேனலுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒன்றும் வந்து பெருசாக வந்து இன்னும் யூடியூப்பில் சேனல் கிடையாது. இப்போ தான் நம்ம ஆரம்பித்து நம்ம பண்ணிகிட்ருக்குறோம், நல்லாவே ரெஸ்பான்ஸ் இருக்குது. தொடர்ந்து நீங்கள் வந்து நிறைய ஷேர் பண்ணுங்கள், அப்படின்னா தான் நம்ம நிறைய ரெசிபிஸ் போட முடியும். கண்டிப்பாக அது கூட நீங்கள் விரும்புகிற மார்க்கெட் வீடியோவாக இருக்கட்டும், அல்லது வந்து மீனை பற்றின தகவலாக இருக்கட்டும், அது எல்லாமே நான் கலந்து தான் கொடுத்துட்ருப்பேன். கண்டிப்பாக இந்த வீடியோவும் உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ரம்யா வீட்டு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.